Hi friends, இன்னைக்கு நம்ம சூப்பரா ஒரு சுண்டக்காய் காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சி பிறகு ஒரு பெரிய வெங்காயம், 10 பல்ல பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் தான் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பழுத்த தக்காளியை சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்ல மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம சுண்டக்காய் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சை சுண்டக்காவை நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். சுண்டக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இல்லாமல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு தண்ணி அதிகம் சேர்க்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ லைட்டாக ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடலாம். பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா கெட்டியாகிருக்கு. இப்போது கடைசியாக அதில் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பரான, நல்ல டேஸ்டியான சுண்டக்காய் காரக்குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thanks for watching.